புரியல அது கிடையாது ஹலோ அன்பார்ந்த இன்று இன்னும் சில நிமிடங்களில் மாதாக்கோட்டையின் மாபெரும் மாட்டு வேடிக்கை விழாவை மரியாதைக்குரிய நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் நமது பங்கு தந்தை ஆர்டிஓ அவர்கள் முன்னிலையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையேற்று மாடுபிடி வீரர்களுக்கு உறுதிமொழியை வழங்கி உறுதிமொழியை வாசித்த பின் நம்முடைய ஊர் கிராம கோவில் மாடு அவுத்து விடப்பட்டு மற்ற மாடுகளும் வரிசையாக அவுத்து விடப்படும். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் ஜல்லிக்கட்டானது ஆரம்பமாகிறது. ஆங்காங்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அனைவரும் இரு புறங்களில் உள்ள மாடி வீடுகளில் ஏறி மற்றும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்து மாடுபிடி வீரர்களும் தம்பி மாடுபிடிகளும் ஒரு இது சொல்றேன் கேட்டுங்க. ஒரு ஆள் தான் மாட்டை பிடிக்கணும். ரெண்டு ஆள் பிடிச்சிங்கன்னா ஒரு வாட்டி பார்ப்போம், ரெண்டாவது வாட்டி வெளியேற்றுவோம் சொல்லிடுறேன். சின்ன சின்ன மாடுன்னா விட்டுருங்க, பெரிய மாட்டை பிடிங்க. ரெண்டு பேர் மாடு பிடிச்சிங்கன்னா ஒரு ஆள் வெளியே ரெண்டு பேரும் வெளியேற்றுவோம். கடுமையான எச்சரிக்கை, இதனால தான் லேட் ஆகுது. ஒரே ஆள் தான் மாட்டு பிடிக்கணும். ஒரு மாட்டை ரெண்டு பேர் பிடிச்சிட்டு போனீங்கன்னா மொதலாடி பார்ப்போம், மறுபடி வெளியேறிச்சிருவோம். இது கமிட்டியோட முடிவு, ஆட்சி தலைவருடைய முடிவு தான். எப்பா மாடு அறுக்குறங்க பாரு, மாடு அறுக்கிறாள். எந்த மாட்டு கழுத்துலையும் கயிறு போகக்கூடாது. கயிறு போனால் அந்த மாடு விடாது, விடக்கூடாது. அனுமதி இல்லை, ஐயா சொல்லிட்டாங்க. கை தோட மாடு வெளியில் போகக்கூடாது. இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உறுதிமொழியை வாசித்து இந்த விழாவினை இன்னும் சற்று மணித்துளிகளில் தொடங்கி வைப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாதாக்கோட்டை கிராம மக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை காண வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக என வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டினை பொதுமக்களும் விழாவில் பங்கேற்கக்கூடியவர்களும் பாதுகாப்பாக கலந்து கொண்டு சிறப்பிக்க அனைவரையும் அனைவருடைய வேண்டுகோளையும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல காவல்துறைக்கும் மிகுந்த ஒத்துழைப்பை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தச்சமயம் மாடுபிடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம்
தஞ்சாவூர் வட்டம் மாதவக்கோட்டை கிராமத்தில் இன்று தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணிக்காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊறும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். அனைவருக்கும் நன்றி. மாடுபிடி வீரர்கள் வந்து ஒருத்ததான் மாட்டை பிடிக்கணும், மாட்டுன்னு கும்ப பிடிக்க கூடாது, வாழை பிடிக்க கூடாது. ஒரு சிறந்த நெறியை பின்பற்றி உங்களுக்கும் பாதுகாப்புடன் காளைகளுக்கும் பாதுகாப்புடன் நீங்க நடத்த கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹலோ, மேடையில் உள்ளவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வெளியிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் உள்ளவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வெளியிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் உள்ளவர்கள் அமைதி காக்கவும், மேடையில் உள்ளவர்கள் அமைதி காக்கவும். மேடையில் கமிட்டி உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் கீழே இறங்கவும். மேடையில் உள்ள கமிட்டி உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் கீழே இறங்கவும். கிராம மக்களின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வரவேற்று பொன்னாடை போற்றப்படுகிறது. நமது தலைவர் இந்த பொன்னாடை போற்றுகிறார். மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் நமது பங்கின் தலைவர் பொன்னாடை போற்றுகிறார். மாவட்ட பங்கு தந்தை அவர்களுக்கு நமது தலைவர் பொன்னாடை பொத்தி கௌரவிக்கிறார். மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிக்கு நமது தலைவர் பொன்னாடை பொத்தி வரவேற்கிறார். அஞ்சு முன்னாள் ஒன்றியம் அருளாந்து சாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. டாக்டர் அஞ்சுகம் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது. மாடுபிடி வீரர்களை கிராம கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்று உங்களது உற்சாகத்தை உங்களது முகத்தில் இன்னும் காணவில்லை. சந்தோஷமாக உற்சாகமாக மாடுபிடியுங்கள். மாடு பிடிக்கும் போது மாடு பிடிக்கும் விதிமுறைகளை கடைபிடித்து மாடுபிடியுங்கள். விதிமுறைகளை கடைபிடிக்காத வீரர்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்பதை கமிட்டியின் சார்பாக உறுதியாக கூறுகிறோம்.
ஐஜேகே மாவட்ட செயலாளர் சிவன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. விழா மேடையில் உள்ள கமிட்டியை சார்ந்த உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் கீழே இறங்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். अलते இந்த பக்கம் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நெருக்க இல்லாம ஃப்ரீயா உட்காருங்கப்பா தம்பிங்களா உங்கள தான் நெருக்கி கீழ கீழ விழுந்த பிறகு வயிற யாரும் பிடிக்காதீங்க காலை எல்லாம் அந்த பக்கம் போடுங்க காலை தொங்க விடாதீங்க அந்த பக்கம் இருக்கறவங்க நெருக்காதீங்க மாடி மேல யாரும் உட்காராதீங்க தம்பி அந்த மாடியில இருக்கவங்க எல்லாம் காலை பின்னாடி போடாதீங்க உள்ள போங்க சன்சைட்ல உட்காருங்க தம்பி எழுந்திருங்கப்பா எழுந்திரு மேல போ மேல போங்க தம்பி உங்களே தான் எழுந்திருங்க மேல போங்க சன்சைட்ல உட்கார தம்பி காக்கி கலர் சட்டை இங்க சார் அங்க ஒரு போலீஸ் போட சொல்லு கேவல சார் அவ்வளவு பேர் அஞ்சு பேர் விழா குழுவினர் ஒரு ஐந்து பேர் இருந்தா போதுங்க தம்பி விழா குழுவுல கலெக்ஷன் பாயிண்ட்க்கு ஒரு அஞ்சு பேர் அனுப்புங்க எல்லாம் உள்ள வந்துரு பாரி கார்டு உள்ள வந்துரு அடி எட்டி எட்டி நின்னு ரயில்வேல அஞ்சு பேர் இருந்தா போதும் தம்பி தம்பி பண்ணி போட்டு வரட்டா போல இன்னொரு பண்ணி போடு ஏதோ குடு நீ ரெண்டு பண்ணி உனக்கு இன்னொரு பண்ணி போடு கேட் க்ளோஸ் பண்ணுங்க குடு ஏதோ குடு அஞ்சு பேர் கலெக்ஷன் பாயிண்ட் போ சீக்கிரம் போங்க பா விழா குழுவினர் டிஎஸ்பி இங்க வாங்க உள்ள வாங்க உள்ள போங்க அத கட்டுங்க முதல்ல கட்டுங்க டிஎஸ்பி பீட்டர் பீட்டர் போறியா வெளிய போனா अंजुप இப்பொழுது கோயில் மாட்டை நமது பங்கு தந்தையால் அங்கிரித்து அவுக்கப்படும் என்பதை தெரிந்துள்ள தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு குலத்தில் படித்தவர் இறைவா எங்களுடைய பாரம்பரியத்தின் அடையாளமாக பயன்படுத்துகின்றேன் இந்த கோயில் காளையை ஆசீர்வதித்து மாறுமை மன்றாடுகின்றோம் முதல் காளையாக எங்களுடைய இந்த காளையை நாங்கள் அனுப்பும் பொழுது உங்களுடைய ஆசீரோடும் வலுவோடும் இந்த காளை செயல்படவும் தந்தை மகன் தூயாவி இந்த காளையினரையும் இங்கு பயன்படுத்துகின்ற விளையாட்டில் கலந்து கொள்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக திருக்காவணி பட்டில எப்படி முட்டாள்னால மாத்தி திரும்பி வந்து தயவு செய்து சொல்றேன் எல்லாம் எட்டி எட்டின்னு கலெக்ஷன் பாயிண்ட் அஞ்சு பேர் போ தயவு செஞ்சு சொல்றேன் எல்லாம் எட்டி போங்க விக்டர் அனுப்பு எட்டி எட்டினுங்க தயவு செஞ்சு சொல்றேன் திருப்பி திருப்பி அது வெளியே சீக்கிரம் போங்கப்பா விழா குழுவினர் நீங்க போ பிரிஞ்சு இருந்தாதான் இங்க மாடு அறுக்கப்படும் போப்பா இந்த பையன் நீ என்ன நடப்பறன்னு இருக்க போறியா இல்லையா தம்பி எட்டி எட்டினுங்க தயவு செஞ்சு சொல்றேன் நாங்க இல்லனா போலீஸ் உங்களை வெளியே போங்க எட்டி எட்டினுங்க ஆகிராஜ் எல்லாம் போ சொல்லு கலீசர் பாயிண்ட் அஞ்சு பேர் பா மாடு அறுக்கப்போ போய் மாட்டாதா மாடு அறுங்க போய் மாட்டாதா போய் மாடு அறுங்கப்பா ரெடியா பா வீரர்கள் ரெடியா வீரர்கள் ரெடியா கண்ணுக்குட்டி பிடிக்காதீங்கப்பா கோயில் காலைய தம்பி இங்க வந்து ரெண்டு பேர் இருந்தா போதும்பா எல்லாம் ஏறுங்க மேரலாம் மாடு இங்க வாப்பா தம்பி நீங்க ஏறுங்க வெளியே இருங்க வாங்க
அடுத்த மாடி மெட்டாஸ்கா சூசி ஓடற மாதிரி ரெடியா இரு அண்டா ஒன்னு குத்துவிளக்கு ஒன்னு ஒரு ஆளு புடி இது கண்ணுடி விட்டு கோயிலுடி அடுத்த ஒரு ஆளு புடிச்சாதான் பரிசு ரெண்டு பேர் புடிச்சாலும் வெளியே அடிச்சுவோம் தயவு செஞ்சு கேட்டா விடு 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 கோயில் காலை விடுங்கப்பா விடியா அரே கமிட்டி உன்னாடி தயவு செஞ்சு எட்டு எட்டு திருப்பி போலீஸ் வந்து வெளியே அனுப்பிச்சுவாங்க தயவு செஞ்சு எல்லாம் எட்டு எட்டி போ அடுத்து மெட்டாஸ்கா சூச மாடு குத்து விளக்கு ஒன்னு அண்டா ஒன்னு மாட்டுக்காரு குடுக்கறியாப்பா ரெடியா மெட்டாஸ்கா சூச மாடு ஒரு ஆள் புடிச்சாலும் எல்லாம் கூட தாண்டாதான் उम्मीद ஐயா மாவட்டத்தை ஆட்சியில முதல் மாடு பிடிச்சிருக்கா அவங்க ஐயா மாதா கோட்டையில் முதல் முதலாக மாடு பிடித்த வீரருக்கு வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் பா தம்பி வாங்க இரு பை 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 மா ஐயா பை வாங்க இருங்க இருங்க அடுத்த மாடு அறுக்காதீங்க இருங்க தம்பி ரெடியா பா சொன்னா முன்னாடியே கமிட்டி ஒரு இருக்க கட்டிங்க அங்க இருக்கீங்க அவங்க நவறுங்க கொஞ்சம் வழி விடுங்க மாடு திரும்ப வருது மாடு திரும்பி வருது திரும்பி வருது மாடு தயவு செஞ்சு போவாதுப்பா தயவு செஞ்சு சொல்றேன் கமிட்டி விக்டர் எல்லாரும் எட்டி அனுப்ப தள்ளி நில்லுங்கப்பா பத்து அடிக்கு ஒரு ஆள் நில்லுங்கப்பா அது உங்களால லேட் ஆகும் மாடு அவுக்க முடியலன்னா நீங்க தான் பொறுப்பு எல்லாம் எட்டி எட்டி இன்ன ஆல்ரெடி போலீஸ் வந்து வெளியே அனுப்பிச்சுவாங்க டபிள்யூபி பாக்கியராஜே சரி பண்ணியா எட்டி எட்டி போட ஏன்டா அப்படி பண்றியா தம்பி மாடு அறுக்க மாட்டேங்க நின்னுங்கண்ணா நீங்க எட்டி எட்டி நின்னுங்க தயவு செய்து சொல்றாரு கேட்க மாட்டேங்கிறீங்க எப்பா விழா கமிட்டரு தயவு செஞ்சு பத்து அடிக்க ஒரு தண்ணில பத்து அடிக்க ஒரு தண்ணில கும்பலா நிக்காதா கும்பலா நின்னீங்க மாடாவுக்கு விட மாட்டாங்க மாடு அங்க நின்று நிக்கிற நீங்க கும்பலா நிக்கிறதுனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மாட்ட வரட்டி விடுங்க மாட்ட வரட்டி விடுங்க இல்லனா புடிக்க சொல்ல ரெண்டு மாடு வருது மாட்ட அங்க கலெக்ஷன் மைல நிக்கிறவங்க கலெக்ஷன் மைட் வரட்டுங்க 10 அடிக்கு ஒரு ஆள் நில்லுங்க கம்மி பண்ண வா ஏத்த வா மாடு திரும்ப வருதுப்பா ஆ மாட்டின் உரிமையாளர் மாடு கூட்டி போங்க செஞ்சு தமிழ்ல சொல்றோம் அரியாதே 20 அடிக்கு வாளிட்டு போய் போயா காரிங்க ஏய் செஞ்சு காலை கொடுத்து குத்துறடா மாடு அறுக்காதீங்க போலீஸ் உள்ள இருக்கு இருங்க போலீஸ் வாங்க எட்டி எட்டி போங்க நிக்காத பொறுமையா பொறுமையா பேசுங்க இந்த வயர் அங்கங்க தொங்கி இருக்கதை யாரும் பிடிக்காதீங்கப்பா மாடு கட்டுப்பா மாடு கட்டுங்க தம்பி மாடு கட்டுப்பா பிட்டு கொஞ்சம் அனுப்புப்பா ஆ பா பேருனா தாய் மாடியா உள்ளூர் தாய் மாடு வருது அடுத்த ரெண்டாவது மாடு மாடு அறுக்கல இருங்கப்பா அஞ்சு பேர் இருந்தா போதும் ரன்னிங் வேலை மத்தவங்கள வெளியே இருங்க
தம்பி இப்ப வாலண்டியர்ஸ் ஏன் அப்படி பண்றீங்க கொஞ்சம் பின்னாடி போங்கயா கொஞ்சம் பின்னாடி போங்க அடி உள்ள வந்துருங்க மாட்ட அனுப்பி விடுறங்க போய் நல்லா பின்னாடி போங்க 10 அடிக்கு ஒரு ஆள் போங்க பைனல் விட்டு 10 அடிக்கு ஒரு ஆள் அனுப்பியா லேட்டா அடுத்த பிரா மாட ஓகேமல பாரு தம்பி வாலண்டியர்ஸ் 10 அடிக்கு ஒரு ஆள் போ கூட அடிக்கற அங்க போய் நிக்கற பாரு போ 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 மாட அனுப்பி விடுற தம்பி அங்க வாலண்டியர்ஸ் அங்க இருக்குற மாதிரி இருந்தா வேண்டி வந்து மாடு வாட வேடிக்கை பாரு போ பின்னாடி போ அங்க பாரு அந்த பழைய கொடி வருதுல பாரு எவ்வளவு பேர் நிக்கிற தம்பி நீ இவ்வளவு பேர் நின்னா மாடு திரும்பி வந்துருல போறீங்களா இல்லையா ஏய் சீ சொல்ற போங்க தம்பி ஏன்டா அப்படி பண்றீங்க எட்டி போகலே தம்பி பத்து அடிக்கு ஒரு ஆள் நில்லையே மாட்டை வரட்டி விடு ஏய் நெல்சன் இங்க வா இங்க வா நீ எடுத்து இங்க வா இங்க வந்து இங்க வா பாரு எவ்வளவு நாளை மாடு விடாம நிக்குதுன்னு பாருங்க தம்பி தயவு செய்து சொல்றான் மாடு எவ்வளவு நாளை விடாம நிக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் நேரம் இல்லைங்க மாட்டை அனுப்பிச்சு விட்டுருங்க பின்னாடி பின்னாடி பாருங்க இன்னும் பின்னாடி பாருங்க தேவையில்லாமல் மேல் இருப்பவர்கள் தயவு செய்து கீழே இறங்கவும் ஆளுமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனுப்புங்க சார் அனுப்பிடுங்க வண்டி உள்ள வந்திருக்க நீங்க வாங்க ஜோசப் சீக்கிரம் வாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள தண்ணிய ஆளையில சாப்பிட்டு வரணும் தம்பி பண்ண கருப்பேறும் சாப்பாடா முடிச்சிட்டு போகும்போது கொடுக்குறேன்பா ஜூஸ் தர எனக்கு வந்தா தரம்பா தம்பி ரெடியா உள்ளூர் தாய் மாடு வருது போயிடுச்சா இருங்க இருங்க என்ன அனுப்பாதீங்க மாடு மாடு அருங்க அருப்பா அருப்பா மாடு அருங்கப்பா சின்ன காலையா இருக்கு ஒரு ஆள் பிடிச்சீங்கன்னா பவுலு பாத்துனா வெளியே ஏற்றிடுவேன் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி தள்ளி பரிசு ஒரு அண்டா அரப்பா கையிலோட அறுக்காதீங்க ஒரு ஆள் இருங்கப்பா அவரு யாரு தம்பி தம்பி நீ யாருப்பா நீ யாரு வெளியப்பா வெளியப்பா இப்போ வருதுப்பா சின்ன காலை பிடிங்க சின்ன காலை ஒரு ஆள் தம்பி கொம்ப பிடிக்காதா ஒரு ஆள் திமில மட்டும் பிடி ஒரு ஆள் பிடிங்க இல்ல இல்ல புடி மாடு இல்ல அடுத்த மாடு அனுப்புங்க அடுத்த மாடு புடி மாடு இல்ல மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் ஒரு அண்டா நாட்டின் உரிமையாளருக்கு மீனாட்சி மருத்துவமனை வழங்கிய ஒரு அண்டா பரிசு உரிமையாளர் பரிசு வாங்கிட்டு போங்க சின்ன மாடு விட்டுங்கப்பா சின்ன மாடு விடுப்பா 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 தம்பிங்களா விடுங்க விடு விடு விடுப்பா கண்ணுடைய விடுப்பா கண்ணுடைய விடுப்பா கண்ணு குட்டி எல்லாம் போய் பிடிச்சிட்டு இருக்கிற நீ சிறந்த வீரர் வாப்பா இங்க கண்ணு குட்டி எல்லாம் விடுங்கப்பா சின்ன மாடு விடுங்க ஒரு ஆள் பிடிப்பா கொம்ப பிடிக்காத ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிப்பா குழந்தைங்களா போய் பிடிச்சிட்டு இருக்கீங்க